ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரேஷன் புழுங்க அரிசி வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ரிச்சான ஸ்வீட் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக அதிக செலவே இல்லாமல் ரேஷன் புழுங்கு அரிசி வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் செய்யக்கூடிய மெத்தோடும் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான் பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவு வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன் இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் மாற்றிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நேரம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு இல்லைனா வந்து ஸ்டெயினர் இருந்ததுன்னா ஸ்டெயினரில் வச்சு கூட நீங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு காட்டன் கிளாத் ஆட் பண்ணி இருக்கிறேன் இது வந்து ஃபேனுக்கு கீழே ஒரு டென் மினிட்ஸ் வந்து வச்சிடலாம் இந்த டைமில் ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு கப் அளவு வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேம் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து தேங்காய் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு நல்ல கலர்லாம் சேஞ்ச் ஆக்கி வர வேண்டாம் லைட்டாக ஈரப்பதம் எல்லாம் மாறி இந்த மாதிரி ட்ரை ஆனாலே போதும் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் இப்போ இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிடலாம் இது கூடவே ஒரு கால் கப் அளவு வந்து வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கிறேன் தொலி எடுத்து சேர்த்துருக்கிறேன் கூடவே ஒரு நாலு ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம இதை வந்து பல்ஸ் மோடில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நமக்கு வந்து ரொம்ப பவுடர் அரைஞ்சி வராது அதனால வேண்டி நான் வந்து பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே நட்ஸ் தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துருக்கனால எண்ணெய் விட்டு வரும் அதனால நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மில்க் பவுடர் வந்து சேர்த்து அரைக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்து அரைக்கும் போது நம்ம கொஞ்சம் கூட நல்லா ஸ்மூத்தாக நல்லா பவுடர் அரைச்சி எடுக்க முடியும் உங்கள்கிட்ட வந்து மில்க் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டு விட்டு அவளோட எண்ணெய் வந்து பிரியாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக மில்க் பவுடர் சேர்க்கணுன்னு கட்டாயம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நம்ம வந்து இந்த மாதிரி பால் பவுடர் சேர்த்து அரைக்கும்போது கொஞ்சம் கூட நல்லா வந்து அந்த எண்ணெய் பிரியாமலே கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைக்க முடியும் கொஞ்சம் ஓரளவு பவுடரை அரைச்சி எடுக்க முடியும் அவ்வளோ தான் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அரிசியெல்லாம் நல்லா வந்து காய வச்சுருந்தோம்ல அது வந்து நல்லாவே நமக்கு வந்து ட்ரை ஆகி வந்துடுச்சு நல்லா வந்து ட்ரை ஆகணும் முறு முருவெல்லாம் வரணும் இந்த மாதிரி ஈரப்பதம் போனாலே போதும் இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நான் ஒரு பேனில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்குறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துருந்த ஒரு கப் அரிசியையும் ஒரு மூணு பேட்சாக சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தான் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வறுத்து கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அரிசியை பட் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கூட நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கோல்டன் கலருக்கு டேன் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஆட் பண்ணி இல்லை ஒரு காட்டன் கிளாத்தில் ஆட் பண்ணி எண்ணெய் எதுவும் இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்க்கு வந்து மாற்றி எடுத்துடலாம் நான் ஏற்கனவே நம்ம தேங்காய் வேர்க்கடலை அரைச்சி வச்சுருந்தாலும் அதே சேம் மிக்ஸி ஜாரில் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணி இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸ் பவுடராக இருக்காது நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்மளால அரைக்க முடியும் இந்த மாதிரி இருந்தாலே கரெக்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன் இதில் நம்ம பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பாக்கெட் பால் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அரை லிட்டர் அளவு பாக்கெட் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் பட் எனக்கு கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ரெண்டரை கப் அளவு வந்து பால் இருந்தது கூடவே கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு கப் அளவு அரை லிட்டர் பால் ரெண்டு கப் அளவு வந்து டூ ஃபிஃப்டி எம்எல்லில் சேர்க்குறதா இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பால் நல்லா கொதிக்கிறது வரையும் மீடியம் டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் இருந்து ஒரு அரைக்கப் அளவு வந்து பாலை வந்து தனியாக எடுத்துக்கலாம் இதை வந்து எப்போ சேர்க்கணும் அப்படின்னா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கப் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூடவே அரக்கப்பழம் வந்து ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன வந்து கூட்டியோ குறைச்ச வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் அது வரையும் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் துருவலும் அப்புறமா வேர்க்கடலையும் அரைச்சி வச்சுருந்தோம்லாம் அந்த மிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் எதுவுமே வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு பேட்சாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரிசி வந்து வறு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்தோம் அந்த மிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அரிசி வந்து நம்ம ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய கட்டி விடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒருவேள் நல்லா கட்டியாக இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு விஸ்க் இருந்ததுன்னா விஸ்க்கு வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கட்டியெல்லாம் போய் நல்லா ஒரு ஸ்மூத்தாக கிடைக்கும் டக்குன்னு வந்து நமக்கு இது வந்து கட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒன் மினிட்டுக்குள்ளேயே நமக்கு வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப டைம்லாம் எடுக்காது இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பேனை வந்து விட்டு வரக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சியில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் நெய் ஃப்ளேவருக்கு தக்கன ஒரு மூணு ஸ்பூன் வரை கூட சேர்க்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்ல பேன்லேருந்து விட்டு வந்ததும் இதை வந்து ரெண்டு பங்காக பிரித்து எடுத்துக்கலாம் டூ பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கலாம் இதுலருந்து ஒரு பார்ட் மட்டும் நான் ஏற்கனவே ஒரு ட்ரேல வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்மூத்தாக ஒரு ஸ்பேச்சில் வச்சு ஒரு ஷேப்க்கு வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி லெவல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்கள் கையில் கோக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் காஃபி பவுடர் கூட நீங்கள் வந்து இந்த ஸ்வீட் செய்யலாம் காஃபி பவுடர் ஆட் பண்ணுறதா இருந்தால் ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டாலே போதும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு அரக்கப்பளவு வந்து பால் வந்து எடுத்து வச்சுருந்தோல்ல அதை சேர்த்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பாதி வந்து மா வச்சிருந்தோம்லாம் அந்த ஸ்வீட்டை வந்து ஸ்டவ்ல வச்சுக்கலாம் வச்சுட்டு அதில் நமக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து நம்ம ஸ்வீட் வந்து நான் சேர்த்துருக்கேன் சுகர் வந்து சேர்த்துருக்கிறேன் ஏன்னா வந்து இந்த மாதிரி கோகோ பவுடர்லாம் சேர்க்கும் கொஞ்சம் ஸ்வீட்டாக கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன் நீங்கள் வந்து வேண்டாம்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து பேன்லேருந்து விட்டு வரணும் இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது ஈஸியாகவே நமக்கு வந்து இந்த மாதிரி செட் ஆகி வந்துடும் இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி பேன்லேருந்து விட்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு லேயர் வந்து ஒரு ட்ரேயில் வந்து செட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த லேயருக்கு மேலே இந்த ஸ்வீட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈவனாக லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி லீவில் இப்போ குழந்தைங்க இருக்கும்போது அவங்களோட நம்ம இன்வால்வ் பண்ணி செய்ய வைக்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்வாங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு மேலே உங்கள் கையில் என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் வந்து சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து வேர்க்கடலை தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சமாக தான் பாதாம் வந்து சேர்த்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கையில் என்ன இருக்கோ அந்த மாதிரி ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்ல ஒரு ஸ்பேச்சில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து ஸ்வீட் வந்து நல்லா வந்து ரூம் டெம்ப்ரேச்சருக்கு நல்லா ஆறி வரணும் அது வரையும் நம்ம இதை வச்சிடலாம் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம் வெளியே ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே இது வந்து நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நல்லாவே கம்ப்ளீட்டாக ஆறி வந்துடுச்சு அப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா இல்லைன்னா வந்து ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாத்தினா தான் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு பிளேட்டில் கமத்தி எடுத்துடலாம் அவ்வளோந்தான் ஒரு பர்ஃபெக்டான டபுள் லேயரில் ஒரு ஸ்வீட் ரெசிபி ரைஸ் அண்ட் ரைஸ் வச்சு ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஓரங்களை மட்டும் நான் வந்து எடுத்து விட்டுருக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோந்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெர்ஃபெக்டான ரொம்ப காஸ்ட்லியான ஸ்வீட் தான் கடையில் போயெலாம் வாங்கும்போது இந்த மாதிரி டபுள் லேயர் ஸ்வீட்லாம் நல்லா காஸ்ட்லியாக தான் இருக்கும் வீட்டில் அதிக செலவே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஸ்வீட் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கத்தியில் ஒட்டுது அப்படின்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேனலே நிறைய ரேஷன் ரைஸ் ரெசிபீஸ் இருக்குது நிறைய வெரைட்டியான ரெசிபீஸ் இருக்குது கண்டிப்பாக அதோடய ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவு பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்